அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க புதிய நாயகம் பேசுறேன். நம்ம யூஸ்ஃபுல் 96 சேனல் வாயிலாக உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எத்தனை முக ருத்ராட்சம் அணிய வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்காகத்தான் அந்த வீடியோவை நம்ம பதிகிறோம். ஏற்கனவே வந்து நம்ம ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கோம், ருத்ராட்சம் அணிய விருப்பமா இதை பாருங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டோம். அது வந்து 100,000 பேர் பார்த்திருக்காங்க. அந்த வீடியோ நீங்க ஒருவேளை பார்க்கல அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை பாருங்க. அடுத்து ஒரிஜினல் ருத்ராட்சத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு 2 சோதனைகள் நம்ம வெளியிட்டிருக்கோம். பெண்கள் ருத்ராட்சம் அணியலாமா அப்படிங்கறதும் ஏற்கனவே வீடியோ வெளியிட்டிருக்கோம். அது நீங்க பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் இருக்கு, அதுல கிளிக் பண்ணி நீங்க பாத்துங்க. இந்த வீடியோ பதிவுல வந்து எத்தனை முக ருத்ராட்சம் அணிய வேண்டும் அப்படிங்கறத பத்தி தான் வெளியிட போறோம். ருத்ராட்சத்தில் உள்ள கோடுகளை முகம் என்று கூறுகிறார்கள். இப்போ ஒருவேளை அது வந்து 5 பிரிச்சிருந்தா அது 5 முக ருத்ராட்சம், 6 பிரித்திருந்தால் 6 முக ருத்ராட்சம். அதில் உள்ள கோடுகளை எண்ணி அதை முகம் என்று கூறுகிறார்கள். இப்ப அந்த கோடுகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு சக்தி உண்டு. இப்ப ஒரு முக ருத்ராஜத்துக்கு ஒரு சக்தி உண்டு, 2 முக ருத்ராஜத்துக்கு ஒரு சக்தி உண்டு. பொதுவான விஷயமாக நம்ம பார்க்கும்போது 5 முகம் 6 முகம் ருத்ராட்சம் இந்த 2 மட்டும் அனைவரும் அணியலாம், அவர்களுக்கு எந்த வித கட்டுப்பாடு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. ஏனென்றால் 5 முகம் 6 முகம் ருத்ராட்சம் அதிகமாக விளையக்கூடியது. ஒரு ருத்ராட்சத்துடைய விலை அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 50 ஆசு தான் இருக்கும் நேபாளத்துல, இங்க வேணா நமக்கு கூட இருக்கும், அங்க வந்து 50 ஆசு தான். இப்ப அந்த 5 முக ருத்ராட்சத்தை போலியாக உருவாக்க வேண்டும் என்றால் 40 செலவாகும். இப்போ ஒரு 5 முக ருத்ராட்சத்தை போலியா செய்யணும்னா 40 ஆகும். அப்ப 5 முக ருத்ராட்சத்திலும் 6 முக ருத்ராட்சத்திலும் போலிகள் வராது. 4 முக ருத்ராட்சம், 3 முக ருத்ராட்சம், 2 முக ருத்ராட்சம், 1 முக ருத்ராட்சம், குறிப்பாக இந்த 1 முக ருத்ராட்சத்துல போலியான இவங்களாவே மரக்கட்டை வச்சு செய்யக்கூடிய வகையில் நிறைய ருத்ராட்சம் வெளிவந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா அதோடைய விலை 1,000 ரூபா 2,000 ரூபா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட அதிக விலைக்கு வித்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ருத்ராட்சங்களை வாங்கி நீங்க யாரும் ஏமாற வேண்டாம். நாம் வந்து 5 முகம் 6 முகம் அணிந்தாலே போதுமானது. 5 முகம் என்பது சிவனுடைய ஆதிபத்தியத்தை குறிக்கும், சிவனுடைய சக்தியை நாம் உடம்புக்குள் கொண்டு வரும். ருத்ராஜம் ருத்ரனின் கண் என்று போற்றப்படுகிறது. ருத்ராஜனாம் தரிசனாம் புண்ணியாம் ஸ்பரிசாம் பாவ விமர்சனம். ருத்ராஜத்தை அணிவதும் பார்க்கிறதும் மிகப்பெரிய புண்ணியம். ருத்ராஜம் அணிய வேண்டும் என்ற எண்ணம் வந்தாலே புண்ணியம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா யாருக்கு என்ன வரும்னா, புண்ணியம் செஞ்சிருந்தாதான் அந்த ருத்ராஜத்தை அணிய வேண்டும் அப்படிங்கிற ஆசை எண்ணம் கண்டிப்பா வரும். 5 முகம் சிவனுடைய அம்சம், 6 முகம் முருகப்பெருமானுடைய வடிவரூபம். ஒருவேளை நீங்க முருகனுடைய பக்தர், முருகனுடைய அனுக்கிரகத்தை பெறணும்னு நினைச்சீங்கன்னா 6 முக ருத்ராட்சத்தை அணிய வேண்டும். சிவனுடைய அனுக்கிரகம் சிவனுடைய பார்வை பெற வேண்டும் என்றால் 5 முக ருத்ராட்சம் அணிய வேண்டும். இந்த 5 முகமும் 6 முகமும் மிக அதிகமாக உற்பத்தி ஆகிறதுனால இதுல போலிகள் வராது. அதனால 5 முக 6 முக ருத்ராட்சத்தை அனைவரும் அணிவது சரியான வழியாக இருக்கும். அதனால 1 முகம் 2 முகம் 3 முகம் 4 முகம் ஒரிஜினலா அப்படிங்கறத நல்ல தெரிந்து கொண்டு அணிங்க. ஏன்னா அதுல வந்து அதிக விலைக்காக விற்கணும் அப்படின்னு சொல்லி அதுல போலிகள் உருவாகி கொண்டு இருக்கிறது, அதில் கொஞ்சம் கவனம் தேவை. 5 முகம் 6 முகம் எல்லோரும் அணிவது மிக நன்மை அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால 5 முகம் 6 முகம் மட்டும் எல்லாரும் அணிய வேண்டும். ருத்ராட்சத்தை அனைவரும் அணிந்து பலன் பெற வேண்டும். ஏன்னா ஒரு சில பேர் ருத்ராட்சம் அணிஞ்சிட்டு கலத்திடுறாங்க. நிறைய பேர் சொல்றாங்க, ஐயா அந்த மாதிரி ருத்ராட்சம் அணிஞ்சிருந்தோம், அடுத்து பாருங்க கொஞ்ச நாள் கலத்திட்டோம் அப்படின்னு என்னன்னு கேட்டா அவங்க ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க. என்னால நான்வெஜ் சாப்பிடாம இருக்க முடியல, இல்ல வேற ஏதாவது பழக்கங்கள் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க ருத்ராட்சம் முதல்ல ஒரு தடவை அணிஞ்சிட்டாலே புண்ணியம் நீங்க செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த புண்ணியம் உங்களை மறுபடியும் காப்பாற்றும். ஏன்னா நாம் செஞ்ச பாவங்கள் நம்மள இந்த ருத்ராட்சத்தை கலத்துவதற்கான உந்து சக்தியை நம் மனதில் ஏற்படுத்தும். எப்படியாவது இந்த ருத்ராட்சத்தை கலத்தணும் அப்படின்னு நம்ம மனதுக்குள் என்ன வந்துகிட்டே இருக்கும். ஆனா நம்ம என்ன செய்யணும், அப்பவும் இந்த ருத்ராட்சத்தை கலத்தாமல் இறை சிந்தனை, இறைவன்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணணும். இந்த ருத்ராட்சம் எனக்கு இருக்கணும், நான் புண்ணிய காரியங்கள் செய்யணும், பாவத்துக்குள் போகக்கூடாது அப்படின்னு மனதில் நினைச்சுக்கிட்டோம்.
நமசிவாய என்ற மந்திரத்தை உருவேற்ற வேண்டும், ஜபம் செய்ய வேண்டும். நமசிவாய 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 என்ற மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல நம் பாவங்கள் நீங்கி புண்ணிய சிந்தனை நமக்கு உருவாகும். ருத்ராஜம் அணிந்து கொண்டு அதை கலற்றுவது மிகப்பெரிய தவறாகும். அதனால நீங்க ருத்ராஜம் அணி நினைச்சா முதலே அதுக்கான முடிவு எடுத்துங்க. அப்படி அணிந்தால் ஐந்து முகம் ஆறு முகம் ருத்ராஜத்தை அணிவது சரியான வழியாக இருக்கும். அடுத்து வேற ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.